உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழ் அரசியல் கைதிகள் சிறைச்சாலைகளில் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு தார்மீக ஆதரவு வழங்க வேண்டிய எங்களுடைய பொறுப்பினை உணர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு வருகின்ற வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் முழுமையிலும் முழுமையான ஹர்த்தால் ஒன்றை அனுப்பிப்பதாக தீர்மானம் எடுத்திருக்கின்றனர். இந்த தீர்மானத்தை வழி நின்று மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டமும் இந்த பூர்ண ஹர்த்தாலுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் இன்று கூடி தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். இதன் அடிப்படையிலே ஏற்கனவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் வியாழக்கிழமை செய்ய இருந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெறாது என்பதையும் வெள்ளிக்கிழமை வடகிழக்கு எங்கனும் நடைபெறுகின்ற அந்த பூர்ண ஹர்த்தாலிலே மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டமும் இணைந்து அந்த ஹர்த்தாலை முழுமையாக நடத்துவதற்கு பங்களிப்பு வழங்கும் என்பதையும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வடக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அம்பாறை மட்டக்களப்பு மாவட்ட உறுப்பினர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள். இந்த அடிப்படையிலே பொதுமக்களை நாங்கள் வேண்டிக் கொள்வது மிகவும் சாத்வீகமான முறையிலே எந்தவிதமான வன்முறைக்கும் இடம் கொடுக்காத விதத்திலே பூர்ண ஹர்த்தாலை அனுப்பித்து இந்த அரசியல் கைதிகளுடைய நியாயமான கோரிக்கையை அரசு உடனடியாக கவனத்திலே கொண்டு அவர்களை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். தமிழ் மக்கள் இந்த பூர்ண ஹர்த்தாலுக்கு பூர்ணமாக ஒத்துழைக்க வேண்டும், முழுக்க முழுக்க சாத்வீகத்தை கடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். இன்று மட்டக்களப்பு தமிழரசு கட்சி காரியாலயத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடினார்கள். உண்மையிலே நாங்கள் கடந்த சில காலமாக எங்களது சிறை கைதிகள் விடுதலை சார்பாக நாங்கள் பேசி வருகின்றோம். ஆனாலும் அவர்கள் பிணையில் விடுவதற்கு சில இரண்டு தடவையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் மிகுதியானவர்களை ஒரு அமைச்சரவையோ பாராளுமன்ற தெரிவுக்குழு மூலமோ விடலாம் என்ற ஒரு கருத்துக்கு இருக்கின்றது. ஆனாலும் அதனை நாங்கள் எதிர்க்கின்றோம். எங்களது தமிழ் அரசியல் கைதிகள் நீண்ட காலமாக பல வருடங்களாக சிறையிலே துன்பப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை ஒரு பொது மன்னிப்பின் அடிப்படையிலே விடுதலை செய்ய வேண்டும் என்பதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகவும் ஆர்வமாக இருக்கின்றது. இந்த வகையிலே நாங்கள் வியாழக்கிழமை 12ஆம் தேதி 11ஆம் மாதம் 2015 வியாழக்கிழமை நாங்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை மட்டக்களப்பு காந்தி சதுக்கத்திலே நடாத்த இருந்தோம். இதே வேளையில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருந்தது. ஆனாலும் தற்போது எங்களது கௌரவ தலைவர் எங்களது கௌரவ தலைவரான மாவை சீனாயிராஜா ஐயா அவர்கள் எங்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். நீங்கள் வடக்கு கிழக்கு இணைந்ததாக இந்த கருத்தாலை எதிர்வரும் 13-11-2015 வெள்ளிக்கிழமை நீங்கள் நடாத்த வேண்டும், அதற்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலும் ஒழுங்குகளை உடனடியாக மேற்கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். ஆகவே எங்களது இலங்கை தமிழரசு கட்சியின் கௌரவ தலைவரின் வேண்டுகோளை ஏற்று தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீனாயிராஜா ஐயா அவர்களின் வேண்டுகோளின் பிரகாரம் மட்டக்களப்பிலே விவசாய அமைச்சர் மாகாண விவசாய அமைச்சர் துர்ராசிங்கம் அவர்களின் காரியாலயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அத்தோடு அம்பாறை மாவட்டத்தின் மாகாண சபை உறுப்பினர்கள் உட்பட எல்லோரும் ஒன்று கூடினார்கள். இதில் நாங்கள் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்னவென்றால், வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கில் பூரண ஹர்த்தாலை ஏற்பாடு செய்வதாக, அதாவது 13-11-2015 வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கிலே தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் இப்போது துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு பிணை என்று அல்ல அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் பொது மன்னிப்பின் அடிப்படையில் என்ற வகையில் அந்த கருத்தால் வடக்கு கிழக்கிலே நடைபெறும். இதனால் நாங்கள் முன்பு தீர்மானிக்கப்பட்டிருந்த அந்த 12-11-2015 வியாழக்கிழமை கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற மாட்டாது என்பதனை பொதுமக்களுக்கு அறியத் தருகின்றோம். அதே வேளையில் இன்னும் ஒன்றை நாங்கள் கூற விரும்புகின்றோம். இல்லை, தமிழ் மக்கள், அதாவது தமிழ் பேசும் மக்கள்,
தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் எல்லோரும் இணைந்து இந்த வடக்கு கிழக்கிலே இந்த முன்பு எங்கள் தமிழ் உறவுகள் சிறையிலே அனுபவித்த துன்பத்திலிருந்து மீட்சி பெற்று தங்களது குடும்பங்களோடு அவர்கள் இணைந்து வாழும் வகையில் அவர்களை பொது மன்னிப்பில் விடுதலை செய்வதற்கு உதவி செய்யும் முகமாக எல்லோரும் கர்த்தாலுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். விசேஷமாக எங்கள் இஸ்லாமிய சகோதரர்களையும் இதற்கு ஒத்துழைப்பு தருமாறு அன்பாக வேண்டி நிற்கின்றோம்.